ஜெயா டிவி நேயர்களுக்கு எல்லாருக்கும் என்னோட இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் எல்லாம் செலிப்ரேட் பண்ணது கிடையாது, ஓணமாக இருந்தால் கூட அவ்வளோ கொண்டாடுறதெல்லாம் கிடையாது. நான் எப்போ எங்கள் ஃபேமிலியில் வந்து எப்போவுமே சிம்பிளாக முடிக்கிறது தான். நான் சினிமாவுக்கு வந்ததுக்கே காரணம் வந்து டான்ஸ் தான். ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணேன், ஒரு 1 hour டான்ஸ் ப்ரோக்ராம். அதில் வந்து அது டெலிகாஸ்ட் பண்ணாங்க ஒரு சேனலில். அது பார்த்து தான் வினயன் அங்கிள் வந்து என்னை முதல் படத்துக்கு, ஐ மீன் என்னோட முதல் படத்துக்கு கூப்பிட்டாரு. ரகுவிந்தர் ஸ்வந்தம் ரசியா. அதில் வந்து நான் ஹீரோயினாக பண்ணல, ஹீரோவோட சிஸ்டராக பண்ணேன். அதுதான் என்னோடய முதல் படம் ரகுவிந்தர் ஸ்வந்தம் ரசியா. அவர் மூலமாக தான் நான் கும்கி கலாம் வந்தேன். அந்த படம் வந்து பிரபு சால்மன் சார் பார்த்தாரு. அதோட சீன்ஸ் எல்லாம் பார்த்த பிறகு தான் நான் கும்கிக்காக செலக்ட் பண்ணார். அவ்வளோ பெரிய ரோலெல்லாம் கிடையாது ரகுவிந்தர் ஸ்வந்தம் ரசியா, ஆனால் இருக்கிறது வந்து ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்தாரு. டான்ஸ் வந்து என்னோட அம்மா வந்து டான்ஸ் டீச்சர், நானும் பேசிக்கலி டான்ஸர். அம்மா வந்து சென்னை கலாக்ஷேத்ராவில் தான் டான்ஸ் கற்றுக்கிட்டாங்க, பரதநாட்டியம். ட்ரெயின் டான்ஸர் தான் நான், இப்போவும் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன், ப்ரோக்ராம்ஸும் பண்ணுவேன். கும்கி எப்போவுமே கும்கி தான். லைஃப்பில் எவ்வளோ படம் பண்ணாலும் ஒரு 10, 20, 30 மூவிஸ் வாட் எவர் இட் இஸ், நான் கும்கி மாதிரி வராது எந்த படமும். அது என்னோடய முதல் படம் தமிழில். அது மட்டும் இல்லை, நான் ஹீரோயினாக வந்து என்ன ஸ்க்ரீனில் முதல்ல பார்த்த ஒரு படம் தான். என்ன சொல்கிறது, இப்போ கூட அந்த சாங்ஸ் என் கா நான் போகிற ட்ராவல் பண்ணுற எந்த காராக இருந்தாலும் கும்கி சாங்ஸ் என் கூட இருக்கும். அது ப்ளே பண்ணும்போது இப்போ கூட ஒவ்வொரு ஷாட் ஒவ்வொரு அதில் எப்படி உட்காந்த என்னென்ன பண்ண பிரபு சால்மன் சார் என்ன சொன்னார் ஒவ்வொரு விஷயம் எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்படியே ஓடிட்டு இருக்கும் மனசுல, கண்ணு மூடிட்டு அப்படியே கேட்டுட்டு இருப்பேன். உன்னை முதல் முறை கண்ட நொடி ஏனில் தண்ணிக்குள்ள விழுந்தேன், அன்று விழுந்தவன் இன்னும் எழும்பல மெல்ல மெல்ல கரைந்தேன். கரை சேர நீயும் கையில் ஏந்தவா, உயிர் காதலோடு நாடும் நீந்தவா, கண்களில் கண்டது பாதி வரும் கற்பனை தந்தது. அவ்வளோ பிடிக்கும் கும்கி. யானை மாணிக்கம் எல்லாம் மறக்கவே முடியாது, நல்லா அதுக்கப்புறம் பார்க்க முடியலை. ஸோ அந்த டீம் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க ஃபேமிலி ஃபேமிலி மாதிரி இருந்தது, ஆனால் நிஜமாகவே சொல்லணுன்னா ஃபேமிலி மாதிரி தான் இருந்தது கும்கி டீம்னா. ஏன்னா வெளியிலேருந்து யாருமே இருக்க மாட்டாங்க, காட்டுக்குள்ளே இருப்போம், வேறு யாருமே எங்கள் டீம் மட்டும்தான் அதுக்குள்ளே இருக்கும். ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்தோம் அங்கே. என்ன சொல்கிறது, ஒரு சாப்பிட்றதா இருந்தாலும் அங்கே சேரில் உட்காந்து அந்த மாதிரி எதுவும் இல்லை, காட்டுக்குள்ளே ஏதாவது பள்ளத்தில் அந்த மாதிரி எங்கேயாவது உட்காந்து சாப்பிட்றது, அப்புறம் அந்த மாதிரி இருந்தோம். ரொம்ப நேச்சுரலாக அல்லியாகவே இருந்தேன் நான் கேரக்டராக, எதுவும் அது வேர்ட்ஸில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது கும்கினா. கண்கள் இருப்பது உன்னை ரசித்திட என்று சொல்ல பிறந்தேன், கைகள் இருப்பது தொட்டு அடைத்திட அள்ளிக்கொள்ள துணிந்தேன். எதற்காக கால்கள் கேள்வி கேட்கிறேன், துணை சேர்ந்து போக தேடி போ.
நெஞ்சினில் இன்பமும் கூட மெதுவா வரவா தரவா ஐயோ ஆனந்தமே நெஞ்சுக்குள்ளே ஆரம்பமே. யானை இருக்குன்னு எனக்கு ஆக்சுவலாக தெரியாது. எனக்கு காம்பினேஷன் சீன்ஸ் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியாது. கும்கி செட்டில் வந்த பிறகுதான் எனக்கு தெரிஞ்சுது. யானை கூட நான் சேர்ந்து மேலெல்லாம் ஏறி ரொம்ப இன்டிமேட் சீன்ஸாக இருக்குதுன்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் முதல்ல வந்து நாலு யானை கூட நடிக்க வச்சார் பிரபு சால்மன் சார். எனக்கு என்னென்னா இந்த பயம் போகணுன்றதுக்கே வேணும்னே செஞ்சார்னு தோணுது, எனக்கு தெரியலை. ஆனால் அந்த ஒரு நாள்லே ஃபுல் பயம் போயிடுச்சு. நாலு யானை நான் தனியாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒரு ரொம்ப பயமாக இருந்தது. எனக்கு யானைனாலே கொஞ்சம் பயமாக இருக்கிற ஒரு ஆள் தான். ஏன்னா கேரளாவில் நிறையா யானைனால பிரச்சனைலாம் வந்திருக்கு, அந்த நியூஸ் மட்டும்தான் எனக்கு தெரியும். அதனால் கோவிலுக்கெல்லாம் போனால் யானை பக்கமே போக மாட்டேன். அந்த எனக்கே அந்த இது வந்துச்சு, அதுதான் அட்வெஸ்ட். ஸோ ரொம்ப பயமாக இருந்தது. அப்புறம் வந்து மாணிக்கம் கூட ரொம்ப பழகினதுக்கப்புறம் விட்டு பிரிஞ்சு வர்றதுக்கு தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சொல்ல முடியாது என்னோட, இட்ஸ் அன்பிரடிக்டபிள்னு சொல்லலாம் என்னோடய கேரக்டர். அதுதான் என்னோடய கேரக்டர், டாக்கேட்டிவ் தான். ஆனால் நான் இப்போ யாரு கூடயாவது இருக்குன்னா அவரே முதல்ல அவங்க என்கிட்ட பேசணும், இல்லைன்னா நான் பேச மாட்டேன். ஆனால் பேச ஆரம்பித்தா அவ்வளோதான், ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் அவங்க ட்ரை பண்ணும், பேசாமல் இருக்கிறதுக்கு அவங்க ஏதாவது பண்ணும், இல்லைன்னா பேசிகிட்டே இருப்பேன். டாக்கேட்டிவ் கேரக்டர். தமிழ் வந்து அது எனக்கும் தெரியாது நான் எப்படி கற்றுக்கிட்டேன்னு, எனக்கே தெரியாமல் வந்துச்சு. ஆனால் நான் படம் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு தமிழ் தெரியும். இந்த தமிழ் படத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் தமிழ் படம் தான் பார்த்துட்ருப்பேன். நான் மலையாளம் படத்தை பற்றி இப்போ கூட கேட்டாலும் எனக்கு ஒன்றுமே தெரியாது. தமிழ் படம் எப்போது அந்த கால பழைய காலத்து படம் கூட கேளுங்க, எனக்கு நல்லா தெரியும். அது எப்படியோ அந்த லாங்குவேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, அதனால் அப்படியே வந்துச்சு. சுந்தரபாண்டியன் வந்து கும்கி அப்புறம்தான் நான் ஷூட்டிங் ஆரம்பித்தேன். கும்கி செட்டில் இருக்கும்போது தான் அவங்க வந்து என்னோடய ஸ்டில்ஸ் எடுத்துட்டு போனாங்க. அப்போது எனக்கு ஓகே எடுத்தாங்க, என்ன கூப்பிடுவாங்களா என்ன பண்ண போகிற எதுவும் தெரியாது. எடுத்ததுக்கப்புறம் சசி சார் பார்த்தாரு, ஓகே இவங்க பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஓகே பண்ணாங்க. கும்கி ஷூட் ஃபுல் முடிச்சதுக்கப்புறம்தான் நான் சுந்தரபாண்டியன் போனேன். அங்கே போனப்போவும் ரொம்ப பயம் இருந்தது. எப்போவுமே எனக்கு இப்போவும் இருக்குது, ஒரு படம் ஆரம்பிக்கும் போது என்னோடய முதல் படம் மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுவேன், ரொம்ப பயம் எனக்கு. அண்ட் சுந்தரபாண்டியனும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். என்னோடய கேரக்டர் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது, அர்ச்சனான்ற கேரக்டர். ஒரு ரொம்ப தைரியமாக இருக்கிற ஒரு பொண்ணு, ரொம்ப பிடிச்சிருந்தது. Thank you.
அந்த டீம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக எனக்கு இருந்தது. பிரபாகரன் சார், கேமராமேன், அப்புறம் சசி சார், அவர் ஒரு டிரெக்டர் ப்ரொடியூசர். ஸோ அவருக்கு எல்லாமே எனக்கு நிறைய அவர் கற்றுக் கொடுத்தாரு எப்படி பண்ணோம் அப்படின்னலாம். ஸோ அதுவும் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் அது முதல்ல ரிலீஸ் ஆகிடுச்சு, எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி அப்படின்னா, இல்லை அது என்னோடய செகண்ட் படம். நான் ரெண்டு படமே நல்லா வந்துச்சு. பண்ணுறது எல்லாருமே மிஸ் பண்ணுற அந்த விஷயந்தான் தி ப்ரைவசி. அது ஆனால் இந்த அட்டென்ஷன் வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன், ஆக்செப்ட் பண்ணுறேன். இருந்தாலும் அட் சம் பாயிண்ட் யூனோ யூ ஃபீல் லைக் ஐயோ கொஞ்சம் ப்ரைவசி வேணுமே அப்படின்னு ஃபீல் ஆகிடும். இப்போ எங்கேயாவது ஷாப்பிங் போனேன்னா நான் எல்லாம் ஷாப்பிங் போகிறதுக்கும் அப்புறம் லோக்கல் பஸ்ஸில் போகிறதுக்கும் ஆட்டோவில் போகிறதுக்கும் எல்லாம் பிடிச்ச ஒரு ஆள் தான் நான். அப்படியெல்லாம் போகணுன்ற ஒரு விஷயம் அது எனக்கு இருக்குது. இப்போ கூட நான் சென்னையில் தனியாக நடக்கணும். இப்போது மழை பெஞ்சிட்ருக்கும் போதெல்லாம் சென்னையில் வந்து மழை எல்லாம் ரொம்ப கம்மி, அது வரும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் தனியாக ஒரு கொடை பிடிச்சி போனால், ஆனால் அது இப்போ நடக்காது. அந்த ஒரு விஷயந்தான், மற்றபடி எனக்கு எல்லாமே ஓகே. கோசிப்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் சினிமாவில். அதே எல்லோரும் என்ன கோசிப் பிடிக்குமா அப்படின்னு கேட்பாங்க, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது கோசிப் தாங்க. ஒரு ஆக்டர் பற்றி கோசிப், அப்புறம் கிஸ்ஸு கிஸ்ஸு, அது எதுவும் புக்கில் எதுவும் வரலன்னா அந்த ஆக்டருக்கு அவ்வளோதான், அவ்வளோ அவங்கள பற்றி அவ்வளோ பேசலான்னு ஒரு ஃபீல் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகிடும் அப்படி என்னை பற்றி எதுவும் வரலன்னா. ஆனால் வரும்போதெல்லாம் ஓகே, நம்மளை பற்றி எதுவும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரி, அதனால தான் இப்படி வந்துட்டுருக்கு. ஆனால் எனக்கு தெரியும் நான் எப்படின்ட்டு, அதனால அது எஃபெக்ட் பண்ணுறதோ இல்லை எப்படியே கேட்டுட்டு போயிடும். குட்டிப்புலி பண்ணதுக்கு காரணம் எந்த படம் நான் கதை கேட்டு பண்ணலை, இது வரைக்கும் பண்ணது எதுவுமே கதை கேட்டு நான் பண்ணலை. ஏதோ ஒரு இட்ஸ் ஆல் கட்ஸ்ன்னு சொல்லலாம், அந்த கட் ஃபீலிங்கில் நான் பண்ணேன். இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்தது எல்லாமே அப்படி தான் பண்ணியிருக்கேன். அண்ட் குட்டிப்புலி வந்து எப்படின்னா எனக்கு சசி சார் தான் பண்ணுறாருன்னு உடனே ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஓகே, கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக தான் அவர் பண்ணுவார், இல்லைன்னா பண்ண மாட்டார் அப்படின்னு எனக்கு உள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது. அதனால தான் நான் அந்த குட்டிப்புலி ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணேன். அப்புறம் அதில் ஒர்க் பண்ணப்போ நல்லா இருந்தது. ஆனால் சுந்தரபாண்டியன் கேரக்டர் சசி சார் எப்படின்னா எப்போவுமே அவர் கேரக்டராகவே இருப்பார். குட்டிப்புலியில் வந்தப்போ அப்படியே டோட்டல் சேஞ்ச் ஆனார், அந்த குட்டிப்புலி மாதிரியே இருந்தார். ஸோ இட் வாஸ் டிஃபிகல்ட் ஃபார் மீ டு ஆக்செப்ட், ஆனால் நல்லா இருந்தது. அண்ட் அதில் என்னோடய கேரக்டர் பேர் பாரதி, என்ஜாய் பண்ணி பண்ணேன்.
குட் ஹேபிட்ஸ்னா ரீடிங், நல்லா ரீடிங் ஹேபிட் இருக்குது எனக்கு. இங்கிலீஷ் புக்ஸ் தான் படிப்பேன், அதில் எனக்கு ரியல் ஸ்டோரிஸ் தான் பிடிக்கும். இந்த சூப்பர் ஸ்டீஷியஸ் அப்புறம் சூப்பர் நேச்சுரல் அந்த மாதிரிலாம் படிக்க மாட்டேன். ஒரு ரியல் ஸ்டோரி மாதிரி ஏதாவது கிடச்சிதுன்னா, இப்போ சேத்தன் பகத் புக்ஸ் அந்த மாதிரிலாம் கிடச்சா படிப்பேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான், என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து ஊரில் இருக்காங்க. ஷூட்டிங் வரும்போதெல்லாம் அவங்கள ஃபோன் பண்ணலாம் முடியாது, எனக்கு கஷ்டமாக இருக்கும், ரொம்ப மிஸ் பண்ணுறவங்கள. ஆனால் ஷூட்டிங் முடிச்சு போனால் நான் இந்த ஹீரோயின் அந்த லக்ஷ்மி மேனன் அதெல்லாம் இங்கே கழட்டி வச்சு அங்கே அவங்களோட ஃப்ரெண்டாக பெஸ்ட் பாடியாக தான் போவேன். ஸோ அங்கே போகும்போது மேக்ஸிமம் நான் என்ஜாய் பண்ணுவேன் அவங்க கூட. ஃப்யூச்சர் பாய் ஃப்ரெண்ட் ஷிட் பர்சஸ்னால் நிறைய குவாலிட்டிஸ் இருக்குது. அதில் ஒன்று கேட்டதுனால ஒன்று சொல்கிறேன், ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ஒரு குவாலிட்டி. எனக்கு வந்து சொன்னாங்க சுஷீந்திரன் சார் டிரெக்ஷனில் விஷால் சார் பண்ணுறாரு, பாரதி ராஜா சார் இருக்காரு, இமான் சார் தான் மியூசிக் பண்ணுறாரு. இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சது, ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். இதுதான் நடந்துச்சு. அப்புறம் ஃபோட்டோ ஷூட் போயிருந்தேன், போனப்போ அப்போ தான் அங்கே உட்காந்து எனக்கு சுஷீந்திரன் சார் ஜஸ்ட் சொன்னாங்க, பாண்டிநாடு படத்தோட பேர், நீங்கள் டீச்சராக பண்ணுறீங்க, ஓகே அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் ஷூட்டிங் தான் போனோம். ஷூட்டிங் போனதுக்கப்புறம் சாரி சாரி தான் உங்கள் காஸ்ட்யூம் சொன்னாங்க, ஓகே சாரி கட்டினேன். அங்கே போய் ஷூட்டிங் ஆரம்பித்தோம். அது வந்து எதுவும் ஸ்கூலில் போய் கற்றுக் கொடுக்குற மாதிரியோ பசங்களை வச்சு அந்த மாதிரி எதுவும் இருந்தது கிடையாது. அதனால் அந்த ஹோம்ஒர்க், எந்த படத்துக்குமே ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணுறது கிடையாது, அதெல்லாம் இருந்ததில்ல. சுஷீந்திரன் சார் என்ன சொன்னாரோ அது மட்டும் பண்ணேன், அவ்வளோதான். ஆக்சுவலி என் பேர் சிவகுமார், என்ன உங்களுக்கு தெரியாது, உங்களே எனக்கு தெரியும். ஒரு டூ மினிட்ஸ் உங்ககிட்ட பேசணும். நான் மிஸ் அன்னைக்கு கோயில் உங்களை ஒரு பேட் பாய் ஃபாலோ பண்ணுறதா சொன்னேன் மிஸ், அது இந்த பேட் பாய் தான் மிஸ். குட் குட் பாய், குட் மிஸ். கோயிலில் பார்த்தது உண்மைதான், ஆனால் ஐ எம் நாட் அ பேட் பாய். ஒரு டூ மினிட்ஸ் உங்ககிட்ட பேசணும் மிஸ். இப்படி நீங்கள் கூப்பிட்டோடனே வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. யார் கூப்பிட்டாலும் இப்படி தான் வந்துடுவீங்களா? ஹலோ, சாரி சாரி சாரி, என் நாக்கில் ஸ்பீட் பிரேக்கர் போடணும்னு நினச்சேங்க, பட் அதை தாண்டி வேர்ட்ஸ் வெளில விழுந்துருச்சுங்க. என் ஃபேமிலி பற்றி சொல்லணும்னா, அப்பா ஈபிலிருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு, அண்ணன் ஏடியா இருக்காரு, அப்புறம் அம்மா. என்ன சொல்ல வரீங்க? ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கு வாங்க. ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கா? ஓகே. அதாகப்பட்டு எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க பாருங்களேன் இந்த பசங்க. நாமளே இந்த மாதிரி க்யூட்டாக பசங்க பெற்றுக்கூடாது, ஐ மீன் மேரேஜ் பண்ணி. ஓகே ஃபைன், பட் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கணும். ஹஸ்பண்டா? மெட்டீரியா தாலி? மேரேஜ் ஆனதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லையே. அதான் உங்ககிட்ட கூட தான் மேரேஜ் ஆகலைங்கிறதுக்கான எந்த எவிடன்ஸும் இல்லை. கிண்டல் பண்ணாதீங்க. நான் கிண்டல் பண்ணுறேண்ணா? சும்மா போன பொண்ணை கூப்பிட்டு கல்யாணம் கல்யாணம் வம்பு எடுத்துட்டு என்ன விளையாடுறீங்களா? ஏங்க, நான் சீரியஸாக தாங்க மேரேஜ் பற்றி பேசுகிறேன். நான் யார்கிட்டயும் இந்த மாதிரி பேசினதே இல்லைங்க. ஓ அப்படியா, சாரி எனக்கு இப்போ இஷ்டம் இல்லை. விஷால் சார் பார்த்தப்போ அவரோட முன்னாடி பண்ணியிருக்கிற கேரக்டர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினச்சேன். நான் சீன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் அவரோடது, அந்த டஃப் ரஃப் அண்ட் டஃப் அந்த மாதிரி தான் நேரில் பார்க்குறப்பவும் பழகிறப்பவும் அப்படி தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப கூல், ஸ்வீட் பர்சன், ஒரு நல்ல ஹியூமன் பீயிங், அதுதான் எனக்கு தெரிஞ்சது. இட் வாஸ் ஃபன் ஒர்க்கிங் வித் ஹிம். அப்புறம் விஷால் சார் கூட நானும் இந்த போகும்போதெல்லாம் நான் போஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது எங்களோட பேரிங். நானும் ஒரு ஆடியன்ஸுக்கு நடுவில் பார்த்தப்போ எனக்கும் ரொம்ப ஓகே நல்லா இருக்குது பார்க்குறப்போ ஸ்க்ரீனில், எனக்கும் ரொம்ப கெமிஸ்ட்ரி
நல்லா இருந்தது அப்படின்னு படித்து அண்ட் யா இட் ஒர்க் அவுட் வெல். அப்புறம் மறுபடியும் ஒரு படம் பண்றேன். பொறுப்பாணி இருக்காத சொதப்பை வெக்கத்த வேணான ஓட்டிவை நெஞ்சோட நீங்காம ஒட்டிவை முட்டாயி முத்தத்த வாயோட வாய் வச்ச வை 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 கலாச்சி வை கருப்பாணி வாய் என்ன கலாச்சி வை 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 சொதப்பி வை பொறுப்பாணி இருக்காத சொதப்பி வை வெக்கத்த எனக்கு அப்படி ஒரு சாங் இருக்குதுன்னு கூட தெரியாது, முதல்லலாம் சொல்லவே இல்லை அவங்க. அப்புறம் ஷூட்டிங் வந்து அந்த டாக்கிஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க இப்படி உங்களுக்கு ஒரு சாங் இருக்கு அப்படின்னு. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது ஓகே இப்படி ஒரு சாங் இருக்க படத்தில் டான்ஸ் ஆடணும் அப்படியெல்லாம் அப்போ தான் சொன்னாங்க. இல்லவே இல்லை, நிறைய பேர் ட்ரீம் ரோல் பற்றி சொல்லுவாங்க. ஆனால் என்ன என்கிட்ட கேட்டால் எனக்கு அந்த மாதிரி எந்த ரோல்ஸும் கிடையாது. கிடைக்கிற படம் கிடைக்கிற கேரக்டர்ஸ் வந்து அது ஒழுங்காக பண்ணும் அவ்வளோதான். அது அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஸ் அவ்வளோதான். இந்த கேரக்டர் பண்ணும் எனக்கு இந்த மாதிரி வேணும்னு எதுவும் இல்லை. There are a lot of directors I wish to work with. ஒன்று ரெண்டு இல்லை, தமிழ் சினிமாவில் எவ்வளோ இருக்காங்க. லைக் கௌதம் மேனன் சார், மணிரத்னம் சார், அப்புறம் பாலா சார், அவங்க கூடலாம் ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. இன்னும் நிறையா இருக்குங்க, ஆனால் யோசிக்கிறோம் வரல, இன்னும் நிறையா இருக்கு. டூ தௌசண்ட் ஃபார்ட்டீனில் வரப்போகிறது வந்து நான் சிகப்பு மனிதன், அப்புறம் ஜிகர் தண்டா, ஷிப்பாயி, மஞ்சப்பாய். இந்த நாலு படம் தான் 2014 ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிற படங்கள். ஜெயா டிவி நேர்களுக்கு எல்லாருக்கும் என்னோட இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.